ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சிக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரெண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாவது பேட்டிங் செய்யும் போது கடைசி ஓவரை வேகப்பந்து வீச்சாளர் பென் ஸ்டோக்ஸ் வந்து வீசினார். அப்போது மிச்சல் சாண்டனருக்கு அவர் வீசின ஒரு பால் வந்து நோ பால் அப்படின்னு மெயின் அம்பையரால் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் லெக் அம்பையர் அது வந்து நோ பால் கிடையாது அப்படின்னு மாற்றி அறிவித்தார். இதையெல்லாம் களத்துக்கு வெளியில் இருந்து பார்த்து கொண்டு இருந்த சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ரொம்பவே கடுப்பாகி மைதானத்துக்குள்ளே சென்று கள நடுவர்களிடம் ரொம்பவே காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு. மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் தற்போது மைதானத்துக்குள்ள புகுந்து கள நடுவர்களிடம் வாக்குவாதம் செய்தது ஒரு ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தி பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் நிபுணர்கள் பல பேர் வந்து மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சில கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது பத்தி பேசியிருக்கிற இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான மைக்கேல் வாகன் மகேந்திர சிங் தோனி செஞ்சது முழுக்க முழுக்க தவறு, இவரை போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் போட்டி நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது மைதானத்துக்குள்ள சென்று நடுவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது ஒரு நல்ல கிரிக்கெட் கேமுக்கு அடையாளம் கிடையாது. மகேந்திர சிங் தோனியோட இந்த ஒரு மிகப்பெரிய தவறுக்காக அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு அறிவித்திருக்காரு. அதே போல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளரான ஆகாஷ் சோப்ரா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இளம் வீரர்களுக்கு உதாரணமா இருக்கணும், ஆனா மகேந்திர சிங் தோனியோ அது போல இல்லாம களத்துல புகுந்த நடுவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள்ல அம்பையர்கள் இது போன்ற ஒரு சில தவறுகளை செய்யறது சகஜம்தான், ஆனால் மகேந்திர சிங் தோனி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கிரிக்கெட் விதிகளை மீறி இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது கண்டிப்பா பொறுத்து கொள்ள முடியாத ஒரு செயல். இதனால மகேந்திர சிங் தோனி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. மைக்கேல் வாகன் மற்றும் ஆகாஷ் சோப்ரா இவங்களோட இந்த கருத்துக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கள நடுவர்கள் இது போன்ற தவறுகளை செய்யறது இது வந்து முதல் விஷயம் கிடையாது, இதற்கு முன்னாடியே பல தடவை வந்து அவங்க இது போன்ற செயல்களை செஞ்சிருக்காங்க. மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இது போன்ற விஷயத்தை தட்டி கேட்கல அப்படின்னா இது வந்து வாடிக்கையாகவே நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து தங்களோட கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.